ஹாய் ஒரிவான் வெல்கம் டூ டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல் உங்களுக்கு ஹிந்தி கத்துக்கணும் அண்ட் ஹிந்தியில பேசணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கு ஆனா கூட பேசி பிராக்டிஸ் பண்றதுக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா அப்போ இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தான் ஒருத்தர் கூட டைரக்டா உட்காந்து பேசுற மாதிரி இந்த வீடியோல கான்வர்சேஷன்ஸ் பார்க்க போறோம் ஒரு கேள்வி அதற்கான பதில் அடுத்த ஒரு கேள்வி அதற்கான ஒரு பதில் இதே மாதிரியே பார்க்க போறோம் முத கேள்வி இருக்கு இல்லையா அது நான் உங்ககிட்ட கேப்பேன் அது ஹிந்திலேயே தான் கேப்பேன் அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு திரும்பவும் அந்த கேள்விய ரிப்பீட் பண்றேன் நான் கேட்ட கேள்விக்கான பதில நீங்கதான் சொல்ல போறீங்க அதுவும் ஹிந்தில சொல்ல போறீங்க அந்த கேள்விக்கான விடை உங்களுடைய ஸ்கிரீன்ல தெரிய வரும் அதை பார்த்து நீங்க சொல்லலாம் ஒருத்தர் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றதா நினைச்சு சத்தமா சொல்லி பாருங்க இதே பேட்டர்ல நான் கேள்வி கேட்கறதும் நீங்க பதில் சொல்றதுமா இந்த வீடியோல நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹிந்தி பேசணும் ஹிந்தில கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து கத்துக்கலாம் இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேள்வியும் பதிலும் என்னென்னு நான் சொல்லிடுறேன் உங்களோட பேர் என்னன்னு நான் கேட்க போறேன் ஹிந்தில அதுக்கு நீங்களும் என்னுடைய பெயர் இது அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல போறீங்க முதல் நான் கேள்விய கேட்டுறேன் ஹிந்தில ஆப்கா நாம் கியாயே ஆப்கா நாம் கியாயே ஆப்கா நான் உங்களுடைய நாம் நான் பெயர் கியாஹேனா என்ன இன்னொரு முறை கேட்கிறேன் ஆப்கா நாம் கியாயே இப்போ இதுக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ல வரப்போது அத பார்த்து சத்தமா உங்களுடைய ஆன்சரை சொல்லுங்க வெரி குட் சத்தமா ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சர் எப்படி இருக்கணும்னா மேரா நாம் ராஜு ஹே மேரி நாம் அப்படின்னு ஒரு ஃபீமேல் சொல்லவே கூடாது ஃபீமேல் சொல்லும் போதும் மேரா நாம் அப்படின்னு தான் சொல்லணும் மேரா நாம் ராணி ஹே இதே மாதிரி தான் சொல்லணும் அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் ஹிந்தில கேட்கப் போறேன் அதுக்கு நீங்களும் பதில் என்ன சொல்லுவீங்கன்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத ஹிந்தில சொல்லணும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது அச்சான்னு ஒரு வார்த்தையும் அச்சி அப்படின்ற ஒரு வார்த்தையும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும் நீங்க ஆணாக இருந்தால் அச்சாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க நீங்க பெண்ணா இருந்தா அச்சுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க ஆப் ஹே ஆப் கேசேகே ஆப்ன நீங்க அப்படின்னா எப்படி இருக்கீங்க ஆப் கேசே இப்போ ஸ்கிரீனை பார்த்து உங்களுடைய பதில சத்தமா சொல்லுங்க வெரி குட் ஒரு ஆணா இருந்தா மே அச்சாகும் சொல்லுங்க ஒரு பெண்ணா இருந்தா அப்படின்னு சொல்லுங்க அடுத்த கேள்வியும் பதிலும் நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேக்குறேன் நீங்க எங்க இருந்து வரீங்க அதுக்கு நீங்க உங்களுடைய ஊர் பெயரை சொல்லி நான் சென்னையில இருந்து வரேன் நான் மதுரையில இருந்து வரேன் அப்படிங்கிறத சொல்லணும் ஆப் ஹே ஆப்னா நீங்க அப்படின்னா எங்க இருந்து ஆத்தே ஹே அப்படின்னா வரீங்க பதில உங்க ஊர் பெயரோட சேர்த்து இப்ப சொல்லுங்க சூப்பர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சென்னை மே சென்னை வச்சுக்கலாம் இத ஒரு ஆண் சொல்லணும் ஒரு பெண் நீங்க சொல்றீங்கன்னா சென்னை மே சென்னை சே ஆ திஹூ அடுத்த கேள்வியும் பதிலும் நீங்க எங்க வசிக்கிறீங்க நீங்க எங்க வசிக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன் நான் ஒரு ஊர் சொல்லி இந்த இடத்துல வசிக்கிறேன் அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க ஆப் கா ர தே தேங்க கே அப்படின்னா வாழ்றீங்க இல்ல வசிக்கிறீங்க நீங்க இப்ப இருக்கக்கூடிய இடத்து பேரை சொல்லி உங்களுடைய ஆன்சரை இருக்கிற மாதிரி சொல்லுங்க வெரி குட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெங்களூர்னு வச்சுக்கலாம் மே பெங்களூர் மே ரஹூ மேர் மே ஹூ நீங்க ஆணா இருந்தா ரஹதான்னு சொல்லணும் பெண்ணா இருந்தா ரஹதி அப்படிங்கறத சொல்லணும் மே பெங்களூர் மே ராகும் மே பெங்களூர் மே ரீஹூ அடுத்த கேள்வியும் பதிலும் என்னன்னா உங்களால உதவ முடியுமா உங்களால ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறோம் நான் இப்ப கேக்குறேன் இந்த ஒரு கேள்வியும் பதிலும் எப்படி சொல்றதுன்னு பாக்கலாம் ஆப் மதத்கர் சக்தே கியாப் கர் சக்தே கியாப் நீங்க மதத் அப்படிங்கறது உதவி கர் சக்தி சக்தே ஹே அப்படினா செய்ய முடியும் கர் சக்தே ஹே கியா அப்படினா செய்ய முடியுமா ஆப் மதத் கர் சக்தே ஹே கியா நீங்க உதவி செய்ய முடியுமா இதுக்கான பதில ஸ்கிரீன பார்த்து சத்தமா சொல்லுங்க குட் ஆன்சர் என்னன்னா ஹா ஜரூர் போலியே ஹா அப்படிங்கிறது எஸ் எஸ் சொல்லணும்னா ஹா சொல்லணும் ஜரூர் அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாகன்னு சொல்றதுதான் ஜரூர் போலியே அப்படின்னா சொல்லுங்க ஏதோ உதவி கேட்டீங்களே என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்போம் இல்லையா அதுதான் இந்த போலியே ஹா ஜரூர் போலியே அடுத்த கேள்வியும் பதிலும் பாருங்க நீங்க ஹிந்தி பேசுவீங்களா அப்படின்னு நான் கேட்க போறேன் அதுக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க ஆமா நான் ஹிந்தி பேசுவேன் அப்படிங்கிறத சொல்லணும் இத ஹிந்தில கேட்டு பார்ப்போம் ரெண்டு கேள்வியும் பதிலையுமே ஆப் ஹிந்தி போல்தே ஹேக்கியா आप हिंदी बोलते हैं क्या आप ना हिंदी बोलते हैं क्या ना हिंदी न केक आप हिंदी बोलते हैं क्या आंसर है स्क्रीन पाते पुरमिया सुलेंगे सत्तमा सुलेंगे वेरी गुड हाँ मैं हिंदी बोलता हूँ हाँ मैं हिंदी बोलती हूँ हाँ अब डी ना आमाम मैं अब डिंगर दिन नान हिंदी बोलता हूँ अब डी हिंदी पेस्ट ஒரு ஆண் சொல்லும் போது பெண் சொல்லும் போது கட்டாயமா இந்த விஷயம் பண்ணியே ஆகணும் ஆண்கள் சொல்லும் போது போது உங்களோட வயசு என்ன அப்படின்னு நான் கேட்க போறேன் நீங்க உங்க வயச சொல்லலாம் என்னுடைய வயது இருபது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் இதை இப்போ ஹிந்தில பாக்கலாம் ஆப்கி உமர் ஆப்கி உமர் கியாக உமர் அப்படின்னா உங்களுடைய வயது அப்படின்னா என்ன ஆப்கி உமர் கே இதுக்கான ஆன்சர் ஸ்கிரீன் பார்த்து சொல்லுங்க வெரி குட் மேரி உமர் சால் ஹே மேரி உமர் பீஸ் சால் ஹே மேரி உமர் அப்படின்னா என்னுடைய வயது பீஸ்ன்றது இருபது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் பீஸ் சொல்லியிருக்கேன் உங்களுடைய வயசோட நம்பர் போட்டுக்கணும் இங்க சால் அப்படின்னா வருஷம் பிஸ் சால் அப்படின்னா இருபது வருஷம் அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்த கேள்வியும் பதிலும் பார்க்கலாம் எங்க போறீங்க அப்படின்னு நான் கேக்குறேன் நீங்க சொல்றீங்க நான் அலுவலகம் போகிறேன் நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றேன் சொல்றீங்க சோ ரெண்டு ஒரு கேள்வி என்னன்னா எங்க போயிட்டு இருக்கீங்க அதுக்கான பதில் என்னன்னா நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் ஹிந்தில பாக்கலாம் ஆப் காஞ்சா ரஹே காரஹே எங்கே ஜாரஹே அப்படின்னா போயிட்டு இருக்கீங்க வரும் சத்தமா சொல்லுங்க வெரி குட் மே நீங்க ஆனா இருந்தா ரஹாவை சூஸ் பண்ணணும் பெண்ணா இருந்தா ரஹிய சூஸ் பண்ணணும் அடுத்த கேள்வியும் பதிலும் என்ன வர போதுன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு ஃபர்ஸ்ட் நான் கேட்க போறேன் அதுக்கு நீங்க பதிலா எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்க போறீங்க உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் ஸோ இந்த கேள்வியை நான் மொதல் ஹிந்தில கேட்டுறேன்

பாணா தண்ணீர் சாயேனா வேண்டும் முஜே தோடா பாணி சையே எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அடுத்த கேள்வியும் பதிலும் உங்களுக்கு பணம் வேணுமான்னு நான் என்கிட்ட இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க உங்களுக்கு பணம் வேண்டுமா இல்ல என்னிடம் இருக்கு ஆப்கோ பெசா சையே கியா ஆப்கோ பெசா சாயே கியா ஆப்கோனா உங்களுக்கு பெசானா பணம் அப்படின்னா வேண்டுமா அப்படின்னு கேக்குறது அப்கோ பைசா சாஹிய கியா பதில் ஸ்கிரீன்ல வரும் சத்தமா சொல்லுங்க நை நை இருக்கு நெய் மேரே பாஸ் ஹே இல்ல என்கிட்ட இருக்கு அடுத்த கேள்வியும் பதிலும் என்னன்னா உங்களிடம் எவ்வளவு பணம் உள்ளது உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு நான் கேட்க போறேன் நீங்க என்கிட்ட இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்ல போறீங்க கேள்வி நான் ஹிந்தியில கேட்டறேன் ஆப்கே பாஸ் கித்னே பேசே ஹே ஆப்கே பாஸ் கித்னே ஹே ஆப்கே பாஸ்னா உங்ககிட்ட கிட்ட கித்னே பேசே அப்படின்னா எவ்வளவு பணம் ஹே அப்படின்னா இருக்கிறது ஆப்கே பாஸ் கித்னே பேசே ஹே ஸ்கிரீனை பார்த்து சத்தமா பதில் சொல்லுங்க வெரி குட் அபி மேரே பாஸ் தோ தோஹார் ஹே அபி அப்படின்னா இப்பொழுது மேரே பாஸ்னா என்னிடம் இல்ல என்கிட்டார் ஹே அப்படின்னா இரண்டாயிரம் இருக்கு ஹசார்னா ஆயிரம் தோஹார் அப்படின்னா ரெண்டாயிரம் ஹேனா இருக்கு அபி மேரே பாஸ் தோ தோஹார் ஹே இப்போ என்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு அடுத்த கேள்வியும் பதிலும் ரொம்ப சிம்பிள் அது என்ன அப்படின்னு கேட்க போறோம் அதுக்கு பதிலா என்ன வர போகுதுன்னா அது என்னோட லேப்டாப் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க ஹிந்தில பார்க்கலாம் ஓ கியா ஹே ஓ கியா ஹே ஓ நான் கியா ஹேன்னா என்ன ஓ கியா ஹெ பதில் ஸ்க்ரீன்ல வரும் பார்த்து சத்தமா சொல்லுங்க சூப்பர் ஓ மேரா லேப்டாப் ஹெ ஓ மேரா லேப்டாப் ஹெ அது என்னுடைய லேப்டாப் அடுத்த கேள்வியும் பதிலும் நீ என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க போற இது கேள்வி நீ என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படிங்கிறது கேள்வி நான் படம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க நீ என்ன செஞ்சிட்டு இருக்க நான் படம் பார்த்துட்டு இருக்கேன் ஆப் கியா கர் ஹே ஆப் கியா கர் ரஹேக ஆப்ன நீங்க என்ன கர் அப்படின்னா செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆப் வெரி படத்துக்கு தனிப்பட்ட வார்த்தை எதுவும் கிடையாது ஒண்ணு இல்ல பிக்சர் சொல்லுவாங்க இல்ல மூவின் சொல்லிப்பாங்க தேக் அப்படின்னா பார்த்து கொண்டு தேக் அப்படின்னா பார்ப்பது தேக் ரஹா ஹும் அப்படின்னா பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஒரு ஆண் சொல்லும்போது இதே ஒரு பெண் சொன்னா மே பிலிம் தேக் ரஹி ஹூ அப்படின்னு மாத்திக்கணும் சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோல ஒரு குறிப்பிட்ட அளவான பயிற்சி நம்ம எடுத்திருக்கோம் சின்ன ஒரு பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஐ வாண்ட் மோர் அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் கொடுங்க நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ்ல இதே மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து படிச்சீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருக்கும் பிகினர்ஸ்க்கும் ஹிந்தி இப்பதான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கும் இது ஒரு சூப்பர் ஐடியா அண்ட் வார்த்தைகள் வாக்கியங்கள்லாம் தெரியுது பேசுறதுக்கு தான் ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் நிறையா வீடியோஸ் வேணுமா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்